ஐபிஎல் 2020 டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளின் ஸ்டார்டிங் லெவன் என்னவாக இருக்கும்? தவானின் இன்ஜுரி டெல்லி அணிக்கு எந்த அளவுக்கு பலவீனமாக அமையும்? கம்மின்ஸ், பேண்டன், மோர்கன், ரசல், நரைன் எந்த நாலு ஓவர்சீஸ் வீரர்களை பிக் செய்வார்கள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்? டெல்லி மற்றும் கேகேஆர் ஸ்குவாட் ரிவ்யூ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபன்ஸ்அப் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல கேகேஆர் அணியோட ஸ்டார்டிங் லெவனை பார்த்துட்டு அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு போகலாம். கேகேஆரை பொறுத்தவரை கேப்டன்சியில் பெரிய மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் மெக்கல்லம் அண்ட் டீம் மோர்கனோட வரவுக்கு அப்புறமும் தினேஷ் கார்த்திக் மேலே ட்ரஸ்ட் வச்சு அவரை கேப்டனாக ரீடைன் பண்ணியிருக்கிறது சூப்பர். ஓப்பனர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலு ஓவர்சீஸ் பிளேயர்கள் பற்றி பேசியே ஆகணும். சுனில் நரேன் மற்றும் ஆண்ட்ரே ரசல் டிஃபால்ட். 15.5 கோடி ரூபாய்க்கு கமின்ஸை வாங்கிட்டு அவர் ஆடலைனா அது பெரிய மிஸ்டேக். ஸோ இன்னொரு ஸ்பாட் யாருக்கு? ஓப்பனர் வேணும்னா டாம் பேண்டனை கொடுக்கலாம். பட் இனிஷியல் மேட்சஸில் நிச்சயம் ஆயன் மோர்கனோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு மதிப்பு கொடுத்து அவரை தான் பிக் பண்ணுவாங்க. ஸோ பேண்டன் அவரோட சான்ஸுக்காக நிச்சயம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓவர்சீஸ் ஓப்பனர் இல்லை, அதனால ரெண்டு இந்தியன்ஸ் தான் ஓப்பனிங் இறங்கி ஆடணும். எங்களோட பிக் சுப்மன் கில் மற்றும் ராகுல் திரிபாதி அல்லது சிதேஷ் லாட். சுப்மன் கில் டெஃபினட் சாய்ஸ். ராகுல் திரிபாதி அண்ட் சிதேஷ் லாட் ரெண்டு பேருமே டீசென்ட் ஓப்பனர்ஸ். ஆல்ரெடி ஐபிஎல் ஆடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால ராகுல் திரிபாதிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலாம். சில மேட்சஸில் சுனில் நரைனை பிஞ்ச் ஹிட்டராக ஓப்பனிங்கில் இறக்க கேகேஆர் மறக்க மாட்டாங்கிறது கூடுதல் தகவல். சுப்மன் கில் அட் நம்பர் 1, ராகுல் திரிபாதி அட் நம்பர் 2. மிடில் ஆர்டர். லாஸ்ட் இயர் கேகேஆரோட மிடில் ஆர்டரில் சின்ன வீக்னஸ் தெரிஞ்சுது. இப்போ ஆயன் மோர்கனோட அடிஷனுக்கு அப்புறம் அந்த வீக்னஸ் ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். நம்பர் 3 பொசிஷனில் மோஸ்ட்லி நிதிஷ் ரானா தான் இறங்குவார். ஒருவேளை ஓப்பனிங் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் வேணும்னா நிதிஷ் ரானா ஓப்பனிங் ஆடி கில் திரிபாதி லேடில் ஒருத்தர் நம்பர் 3ல ஆடலாம். இது ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன். நம்பர் 4 மற்றும் நம்பர் 5ல தினேஷ் கார்த்திக் அண்ட் ஆயன் மோர்கன். கேகேஆர் மிடில் ஆர்டரோட மிக முக்கிய ரெண்டு பேட்ஸ்மேன். T20 கிரிக்கெட் மற்றும் IPL லோட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ரெண்டு பிளேயர்ஸ். பல டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் மற்றும் மேட்ச் ப்ரெஷர்களை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய க்ரூஷியல் மேட்சஸில் கேகேஆரோட வெற்றி இந்த ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தே அமையும்னு தைரியமாக சொல்லலாம். நம்பர் 3 நிதிஷ் ராணா, நம்பர் 4 தினேஷ் கார்த்திக், நம்பர் 5 ஆயன் மோர்கன். லோயர் மிடில் ஆர்டர். லோயர் மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டர்ஸ்க்கானது. கேகேஆரோட ஆல்ரவுண்டர்ஸ் பெரும்பாலும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான். ஆண்ட்ரே ரசல், சுனில் நரைன் மற்றும் கிறிஸ் கிரீன். கிறிஸ் கிரீன் ஒரு டீசன்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், நல்ல எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுவார். பட் நரைன் மற்றும் ரசல்னு ரெண்டு இமயமலைகளோட மோதிர ப்ரொஃபைல் கிரீன் கிட்டே இல்லை. நிச்சயம் நம்பர் 6 ஆண்ட்ரே ரசல், நம்பர் 7 சுனில் நரைன். எல்லா ட்ரீம் 11 டீம்லையும் இந்த ரெண்டு பேரும் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ப்ரோலிஃபிக் கான்ட்ரிபியூட்டர்ஸ் வித் போத் பேட் அண்ட் பால். நரைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேட்ச் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓப்பனிங்லையும் ஆடக்கூடிய பிளேயர். பவுலிங்கில் முன்ன மாதிரி இல்லைனாலும் இன்றைக்கும் ஒரு டீசன்ட் T20 பவுலர். ஆண்ட்ரே ரசலை பொறுத்தவரை ஒரே வரியில் சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் சுச்சுவேஷன்ஸில் இருக்கிற ஒரு T20 மேட்சை ஜெயிச்சு கொடுக்க முடியும்னு இன்னைக்கு ரெண்டு T20 பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா, ஒன்று ஜஸ்பிரீத் பும்ரா, இன்னொன்று ஆண்ட்ரே ரசல். அதுக்காக நான் கோலி, தோனி, ரோஹித், தவான், வார்னர் மாதிரி வீரர்களை குறைச்ச சொல்லலை. இந்த ரெண்டு பேரும் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். நிச்சயம் இந்த சீசன்லையும் அட்லீஸ்ட் 2 அல்லது 3 மேட்சஸ் ரசல் மட்டுமே சோலோவாக ஜெயிச்சு கொடுப்பாரு, அது உறுதி. நம்பர் 6 ஆண்ட்ரே ரசல், நம்பர் 7 சுனில் நரேன். பவுலர்ஸ் இதுதான் லாஸ்ட் சீசனில் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருந்த ஏரியா. ரெண்டு பிளேயர்ஸ் அவங்களோட இன்டர்நேஷனல் ஸ்டேச்சஸ் காரணமாக ஆட்டோமேட்டிக் சாய்ஸஸ் ஆகிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 8ல பேட் கமின்ஸ். ஆக்ஷனில் கேகேஆர் கிட்ட இருந்த பணத்தில் ஒரு பெரிய பகுதியை கமின்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணி எப்படியாவது எங்கள் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் கமின்ஸ்னு ஒரு டெஸ்பரேட் ரெக்வஸ்ட்டை கமின்ஸ் முன்னாடி வச்சிருக்காங்க கேகேஆர். டெஸ்ட்டில் வேர்ல்டு கிளாஸ், பட் T20 ஒரு டீசன்ட் பவுலர், நல்ல லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேனும் கூட. 15.5 கோடிக்கு ஒர்த்தான டிஃபென்ஸை மேக் பண்ணுவாரான்னு தெரியல. நம்பர் 9 குல்தீப் யாதவ், டீமோட லீட் ஸ்பின்னர். லாஸ்ட் சீசனை தவிர்த்து பார்த்தா கேகேஆருக்கு ஒரு சூப்பர் பர்ஃபார்மர். பட் லாஸ்ட் சீசன் கேகேஆர் ரிலீஸ் பண்ண பியூஷ் சாவலா கூட குல்தீப்பை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த சீசன் T20 வேர்ல்ட் கப்லையும் குல்தீப் இடம் பிடிக்கணும்னா நிச்சயம் எக்கனாமிக் மற்றும் விக்கெட் டேக்கிங் IPL 2020 ரொம்பவே அவசியம். மீதி ரெண்டு ஸ்பாட்ஸுக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது. சமீபத்தில் பிரசித் கிருஷ்ணாவை விராட் கோலி பாராட்டி பேசியிருந்தாரு. பிரசித் கிருஷ்ணா T20 வேர்ல்ட் கப்பில் கூட இடம்பெறலாம்னு ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருந்தாரு. ஸோ நம்பர் 10 பிரசித் கிருஷ்ணாவாக இருக்க நல்ல சான்ஸ் இருக்குது. கம்மின்ஸ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா காம்போ டெத் ஓவர்ஸில் நிச்சயம் சிறப்பாக போட்டால் தான் கேகேஆருக்கு பிளே ஆஃப் வாய்ப்புகள் அதிகம்.
இன்னொரு ஸ்பாட்டுக்கு நிறைய டஃப் காம்படிஷன். ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னா சிவம் மாவி, கமலேஷ் நாகர்கோத்தி, சந்தீப் வாரியர் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வேணும்னா பிரவீன் தாம்பே, மணிமாறன் சித்தார்த், வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா வருண் சக்கரவர்த்திக்கு இனிஷியலாக சான்சஸ் கொடுக்கப்படலாம். பட் ரெண்டு ஸ்பாட்ஸுக்கு 6 பவுலர்ஸ் இருக்கிறது நல்ல பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து தான். ஓவரால் எங்களுடைய கேகேஆர் ஸ்டார்டிங் 11 பிக் இது தான். சுப்மன் கில், ராகுல் திரிபாதி, நிதிஷ் ராணா, டிகே, மோர்கன், ரசல், நரைன், கமின்ஸ், குல்தீப், பிரசித் கிருஷ்ணா, வருண் சக்கரவர்த்தி. டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் இயர் தேர்ட் பிளேஸ் பிடிச்ச டீம் பிஹைண்ட் த 2 யூஷுவல் டாப் டீம்ஸ். சிஎஸ்கே மற்றும் மும்பையோட ஃபார்முலா ஆஃப் பில்டிங் த கோரை இப்போ அழகாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ஷனில் டீசெண்டான பர்ச்சேசஸ் பண்ணாங்க. இப்போ அவங்களோட ஸ்குவாடில் நிறைய ஆப்ஷன்ஸ் மற்றும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓப்பனிங்கை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இந்தியன் பிளேயர்ஸுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஈவன் தோ ஜேசன் ராய்னு ஒரு எக்ஸ்ட்ராடினரி T20 ஓப்பனர் ஸ்குவாடில் இருந்தாலும், ஷிகர் தவான், பிருத்வி ஷா மற்றும் அஜிங்க்யா ரஹானே. இனிஷியல் சில மேட்சஸ்க்கு ஷிகர் தவான் இன்ஜுரி காரணமாக அவைலபிள் இல்லை. பட் ஸ்ட்ராங்கஸ்ட் லைன் அப்னு பிக் பண்ணால் நிச்சயம் நம்பர் 1 பொசிஷன் ஷிகர் தவானுக்கு தான். நம்பர் 2 ஸ்பாட்டுக்கு ஒரு சூப்பர் காம்படிஷன், யங் அண்ட் ரைசிங் ஸ்டார் பிருத்வி ஷா வெர்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அஜிங்க்யா ரஹானே. மோஸ்ட்லி ரஹானேவோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். பட் ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் பிருத்வி ஷா வேற லெவலில் இருக்குது. தவானே கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் ஐபிஎல் மேட்சஸில் ஆடுவார். ஸோ தவான் ரஹானே ஓப்பனிங் இறங்கினா நிச்சயம் ஃப்ளையிங் ஸ்டார்ட் டெல்லிக்கு கிடைக்காது. அதுக்கு தவான் பிருத்வி ஷா காம்போ தான் கரெக்ட். பட் இனிஷியல் மேட்சஸில் ரஹானே ஷா காம்போ தான் ஓப்பனிங் ஆடுவாங்க டியூ டு தவான் இன்ஜுரி. ஸோ அவங்களோட அந்த ஸ்டார்டிங் ஃபார்ம் கூட தவானோட ரிட்டனுக்கு அப்புறம் ஓப்பனிங் பார்ட்னர் யாருங்கிறத டிசைட் பண்ணும். நம்மளோட பிக் தவான் அட் நம்பர் 1, பிருத்வி ஷா அட் நம்பர் 2. மிடில் ஆர்டரில் பெரிய குழப்பங்கள் இல்லை. ரெண்டு ஸ்டார் நேம்ஸ் ஸ்ரேயஸ் அய்யர் மற்றும் ரிஷப் பண்ட் ஆட்டோமேட்டிக் பிக்ஸ் தான். நம்பர் 3ல ஸ்ரேயஸ் அய்யர் லாஸ்ட் இயர் சூப்பர் ஆடினாரு, கேப்டன்சியும் சூப்பர். அதனால தான் அஸ்வின் ரஹானேவோட வருகைக்கு அப்புறமும் அவரை கேப்டனாக கன்டினியூ பண்ணுறாங்க டெல்லி. நம்பர் 4 ஸ்பாட் கொஞ்சம் க்ரூஷியலான பொசிஷன், மிக அதிக விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறதால நிச்சயம் சிம்ரன் ஹிட்மேயர் தான் இனிஷியல் மேட்சஸில் ஆடுவார். ஆர்சிபிக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு ஆடின ஹிட்மேயர் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலை. பட் லாஸ்ட் இயர் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வருஷம் ஹிட்மேயருக்கு கை கொடுக்கலாம். டேலண்டடு டெல்லி டீமில் ஹிட்மேயர் தன்னோட ஃபுல் பொட்டென்ஷியலை வெளிப்படுத்த சூப்பர் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஹிட்மேயர் லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ஆடின மாதிரியே இந்த தடவையும் ஆடினா நிச்சயம் டெல்லி பாரபட்சமே பார்க்காம அலெக்ஸ் கேரியை அவருக்கு பதிலாக ஸ்டார்டிங் லெவனில் பிக் பண்ணிவிடுவாங்க. 5th ஸ்பாட் விக்கெட் கீப்பர் மற்றும் அக்ரஸிவ் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட்டுக்கு. இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் புல்லட் பாண்டியோட பேரை எழுதணுமா வேணாமாங்கிறது ஐபிஎல் 2020 பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் முடிவாகும். நம்பர் 3 ஸ்ரேயஸ் அய்யர், நம்பர் 4 சிம்ரன் ஹிட்மேயர், நம்பர் 5 ரிஷப் பண்ட். லோயர் மிடில் ஆர்டர் மற்ற டீம்ஸ் மாதிரி டெல்லியும் 6 and 7 பொசிஷன்ஸில் ஆல்ரவுண்டர் தான் ஆட ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கிறிஸ் வோக்ஸ், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் மற்றும் கீமோ பால்னு 3 நல்ல T20 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. இதில் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸோட பிக் பேஷ் அதிரடிகள் அவருக்கு நம்பர் 6 ஸ்பாட்டை வாங்கி கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு ஓப்பனராக கூட ஸ்டாய்னிஸை யூஸ் பண்ண முடியும், நல்ல ஃபினிஷரும் கூட. நம்பர் 7 ஸ்பாட்டுக்கு கிறிஸ் வோக்ஸ் வெர்சஸ் கீமோ பால் பேட்டில். நிச்சயம் இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் கிறிஸ் வோக்ஸ் தான் பெரிய போலர், பெட்டர் பேட்ஸ்மேனும் கூட. பட் டெல்லி டீமை பொறுத்தவரை கீமோ பால் ஒரு க்ரூஷியல் பிளேயர். லாஸ்ட் சீசன் பெரும்பாலான மேட்சஸில் சைலண்ட் பர்ஃபார்மன்ஸை அழகாக கொடுத்துருந்தார். அந்த சைலண்ட் பர்ஃபார்மன்சஸ் நிச்சயம் கிறிஸ் வோக்ஸை விட கீமோ பாலுக்கு ஒரு சின்ன எஜ்ஜை கொடுக்கும்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஸோ நம்பர் 7 ஸ்பாட்டுக்கு எங்களோட சாய்ஸ் கீமோ பால். பவுலர்ஸ் ஸ்டாய்னிஸ், கீமோ பால், கிறிஸ் வோக்ஸ் இவங்க 3 பேரில் 2 பேர் டீமில் இருப்பாங்க. ஸோ 2 மீடியம் பேசஸ் இருக்கிறதால மீதி 4 பவுலர்ஸை 2 ஃபாஸ்ட் 2 ஸ்பின் அல்லது 1 ஃபாஸ்ட் 3 ஸ்பின்னு கூட ஸ்ரேயஸ் பிக் பண்ணலாம். 3 ஃபாஸ்ட் 1 ஸ்பின்னுக்கான வாய்ப்புகள் குறைவு. காரணம் டெல்லி கிட்ட 3 குவாலிட்டி ஐபிஎல் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நம்பர் 8 அக்ஷர் பட்டேல், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், டீசென்ட் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேனும் கூட. பெரிய விக்கெட் டேக்கர் இல்லை பட் எக்கனாமிக்கலாக போடுவார். நம்பர் 9 அன்பிரடிக்டபிள் அஸ்வின். இந்த சீசன் ஆஃப் ஸ்பின் போடுவாரா இல்லை லெக் ஸ்பின் போடுவாரான்னு தெரில, பட் கண்டிப்பாக எல்லா டெல்லி மேட்சஸ்லையும் பவுலிங் போடுவார்னு சொல்லலாம். நல்ல டிரான்ஸ்ஃபர், ஆல்ரெடி சாம்பியன்ஷிப்பை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிற டெல்லி டீமுக்கு ஒரு பர்ஃபெக்டான அடிஷன். நம்பர் 10 டெல்லி டீமோட பவுலிங் ஸ்பியர்ஹெட், சவுத் ஆப்பிரிக்கன் பேஸ் சென்சேஷன் ககிசோ ரபாடா. லாஸ்ட் இயர் டெல்லி டெத் ஓவர்ஸில் சிறப்பாக செயல்பட இவர் தான் மெயின் காரணம். ஸ்டார்க், பும்ரா, கமின்ஸ், ஷமி, ஆர்ச்சர்னு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் லிஸ்டில் இருக்கிற ஒரு பவுலர். இந்த இயரும் இவரோட குறி பர்பிள் கேப் மேலே இருக்கும். நம்பர் 11 சூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஷாந்த் சர்மா தான். அவேஷ்கான், மோஹித் சர்மா, துஷார் தேஷ்பாண்டேன்னு 3 நல்ல பேக்கப் பவுலர்ஸும் இருக்காங்க. ஸ்பின்னு பார்த்தா நிச்சயம் அமித் மிஸ்ரா தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நாங்கள் மோஸ்ட்லி நம்பர் 11 இஷாந்த் சர்மாவை தான் இருப்பார்னு பிலீவ் பண்ணுறோம். ஸோ எங்களோட ப்ரிடிக்டட் டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயிங் 11 இதுதான். தவான், பிருத்விஷா, ஸ்ரேயஸ் அய்யர், ஹிட்மேயர், பண்ட், ஸ்டாய்னிஸ், கீமோ பால், அக்ஷர் பட்டேல்,
அஸ்வின், ரபாடா மற்றும் இஷாந்த் சர்மா. இதுதான் எங்களோட ஒப்பீனியன் அபவுட் கேகேஆர் மற்றும் டெல்லி அணிகளோட ஸ்குவாட்ஸ் மற்றும் ஸ்டார்டிங் லெவன். மறுபடியும் எங்கள் ஒப்பீனியன் உங்கள் ஒப்பீனியனோட ஒத்து போகணும்னு எந்த அவசியமும் இல்லை, இது எங்களோட தாட்ஸ் மட்டுமே. உங்களோட தாட்ஸ் மற்றும் ஐடியாவை கேட்க நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். தாராளமாக உங்களுடைய பிளேயிங் லெவனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கேகேஆர் மற்றும் டிசி டீம்ஸ் இந்த வருஷம் கப் ஜெயிக்க எவ்வளோ பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.